எனக்கு வந்த ஆத்திரத்துல அவன் கையோ கால உடைச்சிருப்பான் சார். நம்ம ஏன் சார் உடைக்கணும்? ஏற்கனவே அவன் கண்ணாபுரம் உடைஞ்சிருக்கு, நாலஞ்சு இடத்துல பிராக்சர். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனை சரி பண்ணி உடனே அவனை டிஸ்சார்ஜ் பண்ணு சார். உடனே டிஸ்சார்ஜ் பண்ணணும்னா ஃபெவிகால் போட்டு ஒட்டி தான் சார் அனுப்பணும். என்ன ஜோக்கா? சாரி, என்ன பண்றீங்களா ஏது பண்றீங்களா தெரியாது. ஐ வாண்ட் ஹிம் அவுட் ஆஃப் திஸ் ஹாஸ்பிடல் வித் இன் எ வீக். எஸ் சார், எஸ் சார், எஸ் எஸ். ஹலோ, ஐயோ, ஆ ஆ சார், எக்ஸ்கியூஸ் மீ, மே ப்ளீஸ். இவர்கிட்ட நல்ல விஷயம் என்ன தெரியுமா? தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரே நிலைமையில இருக்கிறார் பார். அத்தை தான் எல்லா பிலாசபிலையும் சொல்லிக்குது. என்ன காமாகிறார் பார், காமாகிறால கோம்பான்றாங்களே பாவிங்க. ஏ ராஜா, அங்க பாரு. நான் கான்சம்ட்றாரு தானே உடே. அவர் நம்ம கிட்ட மாத்திரம் சும்மா ஹீரோயின் மாதிரி கான்சம்ட்டினா இருப்பாரு. ஆள் ஐட்டாந்து காட்டும் போது டுபாகூர் ஆகிடுவாரு. உடு, நீ சொல்லு இன்னைக்கு எப்படி நீ ஃப்ரீ ஆகுறியா? நான் ககுண்ணா டாக்டர் சொல்றத பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் ஃப்ரீ. அப்புறம் என்ன பிடிக்க முடியாது, பறந்து போயிடுவேன். யோ, இந்த துக்க பிலாசபிலாம் என்கிட்ட சொல்லினு இருக்காத. நான் வசூல் ராஜா. இங்க நான் இருக்கும் போது எவனையும் அவனை வசூல் பண்ண போக முடியும்? எவனால முடியும்ன்றேன். எவனால முடியும் பத்தியா? இந்த ஜோக்கு ஒன்னி குறைச்ச இல்ல, அது என்னவோ தெரியல. நீ ஜோக் அடிக்கும் போது அழுவ அழுவையா வருதியா? மூட் அவுட் பண்ணாதியா? இன்னைக்கு நைட் ஷோக்கு ரெண்டு டிக்கெட் வச்சுக்கிறேன், நீ போறியா? ரெண்டு டிக்கெட்டா? யார் கூட? என்ன படம்னு கேட்காத, யார் கூடன்னு கேக்குறிய? அது யாரோ, அது ஒரு ஃப்ரெண்டு, அதுக்கு உன் கூட தான் சினிமா பார்க்கணும்னு ஒரு இது. அதுவும் நான் யாரு? சாரி சாரி, யார் யார் சொல்லு. சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானா டோய், தாளம் போடு. தானக்கா தானக்கா, சிரிக்கி சிரிக்கி மக தானா போனா டோய். இந்த பார் கான்செப்ட் இது, இப்படியே கொஞ்ச நாள் ஆடிடுவார். அப்பா ஸ்லோலி ஸ்லோலி. யா அப்பா, கேர்ஃபுல். யா அப்பா சார், புடி வரது டீன் சார். சார், யா புடி வரது சார். சார், எங்க அப்பா போயிச்சு வரல. ஹவ் டு ஐ நோ சார்? இது புடிங்க பாத்து சார். ஒரு வாரமா எதையுமே சாப்பிடல பழக்கம். மார்க் வந்து வில் யூ பிலீவ் யூ ஷட் அப். நீங்க ஒரு டாக்டர், சின்ன குழந்தை மாதிரி பழம் பாத்தீங்க சார். எங்க அப்பாக்கு நான் குழந்தை தானே, என்ன படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிறது அவர் தான் சார். ஒரு ஜூஸ் குடிக்கோ. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் மார்க வந்து கிருஷ்ணன் சார், சாப்பிட எதுவும் கொடுக்காதீங்க. ஓகே சார். குட்டி மகன் ஆயிடு. ஓகே சார். சார், மை இன்ட்யூஷன் சேஸ் சாப்பிட ஏதாவது கொடுத்தா தேடிடுவாரு. சாப்பிட ஏதாவது கொடுத்தா ஒரு சிக்கன் பிரியாணி சொல்லியா? டு யூ ஹேவ் எனி சென்ஸ்? சாப்பிட முடியுமாங்களா? சாப்பிட தொண்டையில அடைக்கும். பேஷண்ட்னு பார்க்காம ரத்தமும் சதியும் இருக்கிற மனுஷன் பாருங்க சிஸ்டர். சொல்லுங்க, இது உங்க சப்ஜெக்ட். ராஜாராம் வில் யூ லெட். ஆ, தேங்க் யூ தேங்க் யூ. ஓகே கிருஷ்ணன், புடி மந்த ட்ரிப்ஸ். ஹலோ, டேய் வட்டே, என்ன சரியா கேக்கலையா? இடது கையில பேசுற அதான்டா, சரியா கேட்டுக்கோ. ஹலோ, என்னப்பா சிரிக்கிறீங்க? இதோட யார் நல்லா ஆடிட்டு போறாங்க? சத்தம் கேட்டாலே நல்லது. வேலை எப்படி கரெக்டா இருந்து பெருசு வருது. மீன் புழுவதான் கட்சிக்குது, இன்னும் கொக்கைய கடிக்கல. வருத்தம் வருத்தம் வருத்தம். நீங்க யாருங்கப்பா? யார் வந்தா நமக்கு பார்த்தே பார்த்தே பாவம். பெருசு கேரம் போர்டு ஆடி ரொம்ப நாளா இருக்கும், எத்த எங்க போகணும்னு தெரியாது. சிவப்பு போடணும், அப்புறம் கருப்பு போடணும். சிவப்புக்கும் கருப்புக்கும் வித்தியாசம் தெரியுமா? கண்ணு டொக்காச்சா? ஐயோ, போட்டுச்சே. சரி, இதுல என்ன இது? இப்போ இந்த வயசுல ஃபாலோ போறதான் கஷ்டம். அத்தை போடுதா பார்ப்போம். ஆ, மறியுது பாரு.
அப்படியே இந்த ஜூஸ் குடி. ஜூஸ் குடிச்சு உண்ணா வரதத்தை முடிச்சே. அப்பா அப்பா வாசத்துல அப்பா போய் இந்த ஜூஸ் எடுத்து போற இந்த மார்க்கெட் ஜூஸ் கொட்டிட்டு போ கூட ராஜா. நீ கடவுள் ராஜா, எங்க அப்பா உசுர காப்பா. காலம் மறிச்சிட்டிய கூடியா, இருக்கிற கடவுள் போதியா, இன்னொரு கடவுள் எதுக்கு? வைத்தியநாதன் என்ன பிரயோஜனம்? விட்டலாச்சாரிய அவர் தெரிஞ்சது உனக்கு தெரியலையா? அவர் படத்துல ஒரு ஆளோட உயிர் கிளி உள்ள இருக்கும், அந்த மாதிரி உங்க அப்பாவோட உயிர் இந்த கேரம் போர்டு உள்ள இருக்குது. அதுக்கு நீ பவுடர் போட்டு அழகா வச்சுன்னு அவரு நல்லா இருப்பாரு. ஒரே உனக்கு கால் மறிக்கணும் கட்டி.